என் பேர் சுனில் பிரதீப். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரிவ்யூ ஆஹா ஆப்பில் ஒரு தெலுங்கு சயின்டிஃபிக் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆன பிளேபேக் இந்த படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஒரு ஆப்ஷனும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எந்த ஒரு வீடியோனாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இன்றைக்கி ரிவ்யூ உள்ள போகலாம். Stereo-Tamil review of cinema. இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் கிராஸ் டைம் கனெக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஹீரோ வந்து ஒரு வீட்டுக்கு வந்து வாடகைக்கு போறாரு. அந்த வீட்டில் ஒரு லேண்ட்லைன் ஃபோன் இருக்கு, பழைய காலத்து ஃபோனு. அந்த ஃபோன்ல இருந்து ஒரு நாள் வந்து ஒரு கால் வருது. அந்த கால் எடுத்து அட்டன் பண்ற அவருக்கு அந்த சைட்ல இருந்து ஒரு பொண்ணு பேசுறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா 1993 இருந்து பேசுறாங்க. இங்க இவர் வந்து 2019 இருப்பாரு. இப்போ பாஸ்ட்லேயும் ப்ரெசன்ட்லேயும் நடக்கிற சில விஷயத்தை வந்து எப்படி கனெக்ட் பண்ணி கிளைமேக்ஸில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து மாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி சூப்பராக இந்த கதையை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு சிம்பிளாக இந்த கதையை பற்றி புரியணும் அப்படின்னா, நம்ம பாஸ்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றினா இன்றைக்கி ப்ரெசண்டில் மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு டைம் ட்ராவல் படம் மாதிரி தான். ஆனால் என்ன ஒன்று, நீங்கள் இதில் எந்த ஒரு டைம் ட்ராவலும் பண்ண மாட்டாங்க. அந்த 93 இருக்கிறதுக்கும் இந்த 2019 வெறும் ஒரு கிராஸ் கனெக்ஷன் மூலமா வெறும் ஃபோனில் மட்டும்தான் பேசுவாங்க. முன்னாடி நடந்த விஷயத்தை மாற்றிட்டா இன்னைக்கு ப்ரெசண்டில் மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை வச்சு எதுக்காக இந்த மாதிரி கால் வரணும், இந்த ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம், இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு என்னென்ன பிரச்சனையில் மாட்ட போகிறாங்க, என்னென்ன பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையும். இந்த படத்தில் குறைன்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. இந்த படம் வந்து கதைன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்காகலாம் இருக்காது, கொஞ்சம் மேஜிக்காக தான் இருக்கும். அதனால் வந்து ரொம்ப ஆராயலாம் வேண்டாம். சும்மா இது ஒரு ஜாலியாக ஒரு டைம் ட்ராவல் படம்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி ஜாலியாக அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், அவ்வளோதான். மற்றபடி இதில் நடித்த எல்லாருமே சூப்பர் ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க, அந்த விஷயத்தில் எந்த குறையும் சொல்ல முடியாது. இந்த 93 இந்த 2019 உள்ள அந்த கேமரா கலர் சேஞ்செல்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 93 காலகட்டத்தில் எப்படி எப்படிலாம் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்லாம் இருந்துச்சு, எப்படிலாம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு செல்ஃபோன் என்னது, ஆதார் கார்டு என்னது அப்படின்னு கேட்குற விஷயம்லாம் வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க. ரெண்டு பேர் ஃபோனில் பேசிக்கிறாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் இந்த ஆதார் கார்டு இந்த விஷயம்லாம் பேசும்போது தான் வந்துட்டு ஓ அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் ஒரு லைன் கனெக்ஷன் ஆனால் எப்படி இருக்கும்ல அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து ஒரு வியப்பாக தான் இருக்கும். இது ஒரு குட் அட்டெம்ட்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பராக வந்து இவங்க எடுத்திருக்க வேலையை சூப்பராக செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இது ஆஹா ஆப்பில் தெலுங்கில் இருக்குது, இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம், அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவும் கிடையாது இந்த படத்தில். ஸோ எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.